சென்னையில் அரசு கல்லூரி மாணவர்களால் கொண்டாடப்படும் பேருந்து தினத்தை பற்றி பேசாதவர்களே இருக்க முடியாது. மாணவர்களின் கொண்டாட்ட வாழ்வுக்கும் வன்முறைக்கும் பொறுப்பின்மைக்கும் உதாரணமாக பல்வேறு தரப்பினரால் சித்தரிக்கப்படுகிற நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது. அரசு கல்லூரிகள் தனியார் கல்லூரிகளை போன்று மாணவர்களின் விளையாட்டு கலை திறமைகளுக்கு வடிகால்களாக நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதில்லை. அதன் வெளிப்பாடுதான் இது என்று சில சமூகவியலாளர்கள் சொல்கிறார்கள். பேருந்து தினம் எப்படி உருவானது, எப்படி கொண்டாடப்படுகிறது, கண்டறிகிறது இந்த வார சுவடுகள். என்னைக்கும் ஜோரு எங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்ல மனம்தான். நந்தனத்தில நான் தங்க மகன்தான். சீருட்டுல ஏறு உன்னைகளை பாரு. மாநகர பேருந்து ஒன்றில் மாணவர்களின் கொண்டாட்ட காட்சிகள் இவை. இது பேருந்து நிறுத்தம் ஒன்றில் அவர்கள் பாடும் காட்சி. கிடக்கும் இந்த கற்கள் ஒரு கலவரத்துக்கு பிறகான காட்சிகள் இல்லை. நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் பேருந்து தின கொண்டாட்டம் ஒன்றிற்கு பிறகான காட்சிகள் இவை. ஆனால் நல்ல வேளையாக இந்த தாக்குதலில் யாருக்கும் காயம் படவில்லை. கற்களை எரிந்ததற்காக இந்த மாணவர்கள் தடுப்பு காவலில் எடுக்கப்படுகிறார்கள். அறிவுரைக்கு பின்னர் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். பேருந்து தினம் ஏன் இன்றும் நம்மை விட்டு விலகாத நிகழ்வாகவே இருக்கிறது? பேருந்து தின கொண்டாட்டத்தின் அச்சாணிகளாக இருக்கிறார்கள் ரூட்டு தலைகள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? முன்னாள் ரூட்டு தலை காமராஜ் தனது கள அனுபவத்தை சொல்கிறார். ப்ளஸ் 2 படிச்சுட்டு முடிச்சுட்டு நம்ம கல்லூரிக்கு சேர்றோம். பல கல்லூரிகளுக்கு வந்து விண்ணப்பிக்கிறோம். மாநில கல்லூரி, பச்சையப்பன் கல்லூரி, நந்தன கொலை கல்லூரி, தியாகராய கல்லூரி போன்ற பல்வேறு கல்லூரிகளில் விண்ணப்பிக்கிறோம். விண்ணப்பிக்கும் போது நமக்கு எந்த கல்லூரியில் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த கல்லூரியில் சேர்ந்து படிக்கிறோம். அந்த கல்லூரிகளுக்குள்ளே நுழையும் போதெல்லாம் நமக்கு ரூட்டு அப்படி லீடர்ஷிப் அதெல்லாம் ஒன்றும் தெரியல. ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம ஸ்கூல் படிப்பு முடிச்சுட்டு கல்லூரிக்குள்ளே நுழையும் போது நம்மளை வந்து என்ட்ரன்ஸ்லேயே நம்ம கல்லூரிக்குள் நுழையும் போதே நம்மளை கூப்பிட்டு பேசுவாங்க சீனியருங்க. வாங்க எங்கேருந்து வரீங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்கன்னு கேட்பாங்க.
இல்லை இப்போதான் நாங்கள் கல்லூரிக்கு வந்திருக்கிறேன் முதல் நாளே, இப்போ தான் போகிறேன் அப்படிங்களா? சரி போங்க, எங்கேருந்து வரீங்கன்னு கேட்போங்க. நீங்கள் பல்லாத்துல வரேன் சார். சார்ல சொல்லக்கூடாது, தலைன்னு சொல்லணும், இல்லைன்னா அண்ணன் சொல்லணும். சரி தலை அப்படின்ட்டு போயிடுவோம். கிளாஸுக்கு போயிட்டு முடிச்சுட்டு வரும்போது ஒரு 30-40 பேர் வந்து வழியில் உட்காந்துட்ருப்பாங்க. வழியிலேயே ஒரு ஒரு கல்லூரியில் வந்து ஒரு 6-7 ரூட்டு கிடையாது. ஒரு ஒரு ரூட்டுன்னா அது வந்து பேருந்துடைய என்னுடைய பேர், அதான் ரூட்டு. அந்த ரூட்டு அந்த ரூட்டு பசங்க வந்து உட்காந்துருப்பாங்க ஃபுல்லாக கிரவுண்டில். கிரவுண்டில் உட்காந்து அவங்க போகிற வர மாணவர்கள்லாம் கூடுவாங்க. இங்கே வாங்க அப்படின்வாங்க. எங்கேருந்து வர? நான் அயனாவட்டில் வரேன். அப்படியா? அயனாவட்டில் வந்திருக்கேன் நான் பையன், உங்கள் ரூட்டு பையன், இட்டுக்கடா அப்படின்வாங்க. அப்படியே ஒரு ஒற்றுமை. நம்ம பசங்க எங்கள் ரூட்டு பல்லாவரம் பையன் அவங்ககிட்ட பிடிபட்டானா, மச்சான் பல்லாவரத்தில் வந்திருக்கேன் நான் பையன், நம்ம பையன் பார்த்துக்கிடா அப்படின்னு அவன் இவங்கக்கிட்ட கொடுக்குறான். இப்படி மாற்றி மாற்றி ஒரு ஒற்றுமை ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி பண்ணிப்போம். இது வந்து அப்போ தான் எங்களுக்கு தெரியும் ரூட்டுனா என்ன. ரூட்டு ரூட்டுன்னு வாங்க, நாங்கள் கல்லூரியில் இருப்போம், ரூட்டு ரூட்டுன்னு வாங்க. சரி, இதுதான் ரூட்டு போல், எல்லாம் உட்காந்து பேசணும் அப்படின்றது தான் ரூட்டு போல நினச்சிட்டு இருப்போம். அப்புறம் சரியாக மதியானம் ஒரு 1:30 ஆகும். 1:30 ஆனவொடனே என்ன பண்ணுவோம், நாங்கள் எல்லாருமே ஏஞ்சி தலை கூப்பிடுவோம்ல, போகலாமா அப்படின்னு. மீன் ரூட்டு தலை ஏஞ்சி போகல, போகலாமாங்க அப்படின்னு 6 ரூட்டு தலையை மதிக்க போகிறேன். போகலாம் போகலாம் தலை அப்படின்னு பசங்களை பார்த்துட்டு வாங்கன்னு பின்னாடியே வருவோம். எல்லாருமே கும்பலாக வருவோம். வரும்போது பேருந்து நிலையத்தில் வந்துப்போம், பஸ் ஸ்டாண்டில் வந்துப்போம். பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போது அங்கே ஒரு தகர டப்பா இருக்கும், தகரம் இருக்கும். அந்த தகரத்தில் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் இயர் பசங்களுக்கு வந்து பாட்டு பாட தெரியாது, மோர் அடிக்க தெரியாது, அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுப்போம். அங்கே இருக்கும் தகரம், அங்கே இருக்கிற தகரத்தை பஸ்ஸில் இருக்க தகரம், அந்த பஸ்ஸில் இருக்கிற தகரத்தை நாங்கள் கண்டக்டர் நண்பராக இருப்பாப்புல பழகி கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அவர்கிட்ட நாங்கள் சார் எடுத்துக்கணும் சார் கேட்டு வாங்கி அதை பழக்கப்படுத்துவோம். அதை வச்சு கற்றுத் தருவாங்க எங்களுக்கு. இப்படி அடிக்கணும், தர தத் அப்படி பண்ணா, இப்படி இந்த அடிக்கு இந்த அடி, இந்த கை இப்படி 2 வாட்டி அடித்தா இந்த கை 1 வாட்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்லித்தரும்போது ஒருத்தர் வந்து யாருக்கு மோல் அடிக்கிறது இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னோடனே ஒரு 10 பேர் கை தூக்குவாங்க, தலை நான் மோல் அடிக்கிறதில்ல. அப்போ யாருக்கு பாட்டு பாட இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னும் போது ஒரு 10 பேர் கை தூக்குவாங்க, தலை நான் பாட்டு பாடுறதில்ல அப்படின்னும் போது ஒரு சீனியர் வந்து பாட்டு பாட கற்றுருவார், ஒரு சீனியர் வந்து மோல் அடிக்க கற்றுருவார். இதை வந்து சரியாக கற்று தருவாங்க. ஒரு வாரம் 2 வாரம் கற்றுக் கொடுத்துட்டே இருப்பாங்க, தொடர்ச்சியாக கற்றுக் கொடுப்பாங்க. கற்றுக் கொடுத்தா கற்றுக்கலன்னா சீனியருக்கு வந்து கொஞ்சம் கோபம் வந்துடும். கோபம் வரும்போது சில பல அடிகள் வீடு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ரூட் மீட்டிங் போடுவாங்க. எங்களுக்கு தெரியாது ரூட் மீட்டிங்னா என்ன. அப்போ நாங்கள் ஃபஸ்ட் இயர் மாணவர்கள்ல ரூட்டெல்லாம் கற்றுருவாங்க, பாட்டு பாடுவோம், மோல் அடிப்போம், அதுக்கப்புறம் அதெல்லாம் கற்றுக் கொடுத்துருவாங்க. கற்றுக் கொடுத்துட்டு அதன் பின்ன பண்ணுவாங்க. ஒரு நாள் முடிச்சுட்டு போன சீனியர்லாம் வருவாங்க, அவங்களாம் வந்தோடனே அவர் தான் நம்ம தலை, போய் கை கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நாங்கள் எல்லாம் ஏழுச்சி போய் தலை வணக்கம் தலை அப்படின்னு எல்லாருமே கை கொடுப்போம். என்னப்பா ஃபஸ்ட் இயரா, என்ன டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னு எல்லாரையும் கேட்பாங்க. எல்லாம் கேட்டுக்கிட்டு தலை வந்துருக்குறாப்புல தலைக்கு கவனிக்கணும், உங்ககிட்ட எவ்வளோ இருக்கா கொடுங்க அப்படின்வாங்க. உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்ககிட்ட இருக்கிறத 5-10 எடுத்து நாங்கள் தலை வந்துருக்குறாரு. எங்கள் யாருன்னே தெரியாத அவர் தலை, அவர் அந்த கல்லூரியில் படிச்சுட்டு போனால் ஒரு சீனியர் அப்படின்ற அந்த முறைக்காக நாங்கள் தலை அந்த ஒரு பாரம்பரியம். அதனால நாங்கள் எங்ககிட்ட இருக்கிறத கொடுப்போம். கொடுத்தோடனே அவங்க அவருக்கு சீனியருக்கு என்ன மரியாதை செய்யணுமோ அது வந்து எங்கள் சீனியருக்கு வந்து சூப்பர் சீனியர், அவங்களுக்கு வந்து சூப்பர் சீனியர்ன்ற ஒரு பேர் இருக்குது. முடிச்சுட்டு போன சீனியர்களுக்கு வந்து சூப்பர் சீனியர் ஒரு பேர் இருக்குது. அவங்களுக்கு வந்து என்ன மரியாதை செய்யணுமோ செய்வாங்க, சிறப்பாக செஞ்சு அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி அவங்களுக்கு அவங்க வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும். அன்றைக்கி அவங்க வந்தாங்கன்னா அன்றைக்கி அந்த ரூட்டு வந்து சிறப்பாக போகணும். சிறப்பாக போகலன்னா சீனியர்களுக்கு அடிவு, என்ன ரூட்டை மெயின்டைன் பண்ணுற, என்ன இது பண்ணுற, என்ன அது பண்ணுற, அவனுக்கு பாடவே தெரில, அவனுக்கு மோலை மாட்டி தெரில, அவனை போய் நீ இது பண்ணி வச்சுருக்கிற, இவன் என்ன பஸ்லேயே ஒழுங்காக இது பண்ண மாட்டான், பஸ்ஸில் ஏறுறான்னா கீழே விழுற மாதிரி இது பண்ணுறான், நீங்கள் என்ன கற்றுறீங்க பசங்களுக்கு அப்படி இப்படின்னு நம்மளை போட்டு சீனியர்களை போட்டு மிரட்டும் போது அடுத்த முறை வரும்போது அது கொஞ்சம் சரியாக இருக்கும். 40 வருடங்களுக்கு மேலாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய பேருந்து தின கொண்டாட்டம் என்கிற பாரம்பரியம் எளிதில் மறைந்து விடாது என்று உறுதியாக நம்புகிறார் முன்னாள் ரூட்டு தலையான காமராஜ்.
சீனியர்கள் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், காவல்துறை பிரச்சனையா இருந்தாலும், சில ஒரு சண்டை பிரச்சனை இருந்தாலும், இல்லை ஒரு ஏரியா பிரச்சனையாக இருந்தாலும், நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போது எங்ககிட்ட வந்து சண்டைக்கு வரும் போதும் நாங்கள் வந்து தெரியாமல் எதனா தவறு பண்ணிட்டா அந்த இடத்துல எப்படி எங்களை கூட்டின்னு வரணும், நாங்கள் தெரிஞ்சு சண்டை போட்டால் அங்கே எப்படி சண்டை போடணும் அப்படின்றதெல்லாம் வந்து எங்கள் சீனியர்கள் வந்து சரியாக செய்வாங்க. அந்த முறையில் அதுக்கு தானே சீனியராக இருக்கிறாங்க, அதுக்கு போட்டு போவாங்க. ஒரு ஆறு பேரை போடுவாங்க, ஆறு பேரில் ஆறு பேருக்கு ஒருத்தர் ரெட்டாக இருப்பார், அமைச்சரவை முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி அமைச்சரவை அவர் வந்து முதலமைச்சர் மாதிரி ஒரு அதிகாரத்தில் இருப்பாப்புல. அதிகாரத்தில் இருக்கிறாருன்னா அவருக்கு என்ன விஷயம், இப்போ கல்லூரியில் ஏதாவது விஷயம் நடக்குதுன்னா அவருக்கு தான் முதல்ல தெரியும் அந்த விஷயம். இப்போ நாளைக்கு ஸ்ட்ரைக் அடிக்க போகிறோம் அப்படின்னு கல்லூரிக்கு வந்து மற்ற ரூட்டு பசங்க மற்ற ரூட்டு லீடருக்கெலாம் வந்து முடிவெடுக்கிறாங்க, நாளைக்கு வந்து கல்லூரியில் வந்து ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது, இந்த ரூட்டில் எல் ரூட்டில் இருக்கிறாப்புல, எல் ரூட்டில் யாரும் மெயின் ரூட்டில் அப்படின்னும் போது உடனடியே நம்மளுக்கு அழைப்பு வரும். அழைப்பு வந்தீங்கன்னா சொல்லுங்கள் சொல்லுமச்சா அப்படின்னு பேசும்போது, இல்லைமச்சா நாளைக்கு ஸ்ட்ரைக்கு நம்ம கல்லூரியில் ஏற்பட்டு பண்ணியிருக்கிறோம், என்ன சொல்கிற பண்ணலாம்டா, என்னடா நம்ம கல்லூரி தான்டா, நம்மளுக்கு அடிப்படை வசதிகள் சரியில்லை, நம்மளுக்கு கேன்டீன் சரியில்லை, பாத்ரூம் சரியில்லை, உள்ளே போனால் வாந்தி வர மாதிரி இருக்குது, இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரைக் பண்ணால் தான் நம்ம ஒழுங்கமைக்க முடியும் அப்படின்ற முறையில் நாங்கள் பண்ணுவோம் ஸ்ட்ரைக். நடைபயணம் போல நடந்து வரலாமா அப்படின்னு பேசும்போது எங்க சீனியர்கள் சொல்லி கொடுத்தது என்னன்னா, நடைபயணமா நடந்து வரணும், கல்லூரியில எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணா அது ஒண்ணும் சரிப்பட்டு வராது, அதனால நீங்க என்ன பண்ணணும், எஸ்ஐடியிலேருந்து நந்தன வரைக்கும் நடைபயணமாக வரணும், அப்போ தான் அந்த அரச அந்த அதிகாரிகள் வந்து உங்கள் மேலே ஒரு இது இருக்கும், மாணவர்கள் வந்து இப்போ அவங்களுடைய தேவைக்கேற்ப போராடுறாங்கன்ற அந்த கருத்து வந்து அவங்களுக்கு போவோம் அப்படின்றதுனால நாங்கள் நடந்து வருவோம். நடந்து வரும்போது எந்த ஒரு சிக்கல் ஏற்படாமல் பார்த்துக்கணும், அங்கே தான் பெரிய சிக்கலே இருக்குது. திடீர்னு ஒருத்தன் என்ன பண்ணுவான், கள்ளத்தூக்கி காருக்கு நடை ஓடிப்பான், போகிற வர வண்டியை பிடிச்சி தள்ளி விடுவான், பஸ்ஸு கண்ணாடி ஒடிப்போம், அந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக மாணவர்களை வந்து சீனியர்கள் வந்து கொஞ்சம் இது பண்ணுவோம். வந்துடவுடனே கல்லூரியில் வந்தோடனே கேட்டை பூட்டிட்டு இருக்க முடிட்டு உள்ளே வந்து இது பண்ணுவோம். இது பண்ணோடனே பிரின்ஸிபல் வருவார், இது பேசுவார், இது போல் எங்கள் அடிப்படை வசதி சரியில்லை நீங்கள் பண்ணி கொடுங்க, அப்போ தான் நாங்கள் போராட்டத்துலேருந்து போவோம் அப்படின்னோடனே எங்களுக்கு அவருக்கு ஒரு பேச்சுவார்த்தை ஏற்பட்டு நாங்கள் வந்து சரிப்பா பண்ணித்தரேன்னு சொல்லுவார். பண்ணித்தரேன்னு சொல்கிற அந்த வார்த்தை மட்டும்தான், மற்றபடி வேறு எதுவுமே நடக்காது. எங்களுக்கு ஒரு ஒரு வாரம் விடுமுறை அளிப்பாங்க, அந்த ஒரு வார விடுமுறையில் மாணவர்களும் மறந்துடுவாங்க அந்த விஷயத்தை, மறந்தோடனே பழைய பழைய ஆகிடும், இவரும் எப்போதும் போல் வருவார், நாங்கள் எப்போதும் போல் வருவோம், ரூட் அடிப்போம், பாட்டு பாடுவோம், ஜாலியாக இருப்போம். அப்புறம் செகண்ட் இயர், செகண்ட் இயரில் எங்களுக்கு என்ன பொறுப்புனா, செகண்ட் இயரில் வந்து நாங்கள் வந்து கிரவுண்டில் உட்காந்து மாணவர்களை பிடிக்கணும், இந்த மாணவர் எங்கேருந்து வராரு, நீ எங்கேருந்து வர, நீ எங்கே போகிற, நீ இப்போ சண்டை போடுற, அப்படி இந்த மாணவர்களை பிடிச்சி எங்கள் ரூட்டு பக்கம் எங்கள் கூட வரணும், நீ எல் ரூட்டு பையன்பா, நீ நீ வந்து செங்கல்பட்டுலேருந்து வர, செங்கல்பட்டுலேருந்து வர எங்கள் கூட தான் நீ வரணும், உனக்கு என்ன ப்ராப்ளம், ரூட்டுனா ரூட்டுன்றதுக்கு ஒரு அடிப்படையான விஷயம் என்னென்னா, ரூட்டுனா ஒரு நல்ல விஷயந்தான், ரூட்டுனா நீங்கள் வந்து ஒரு சாதாரணமாக கல்லூரிக்கு போகிறீங்க, நீங்கள் சாதாரணமாக கல்லூரிக்கு போகும்போது ஒரு ரூட்டு பையன் வேறு ரூட்டு பையன் உங்களை பிடிக்கிறான், உங்களை பிடிக்கும்போது நீ எந்த ரூட்டுன்னு கேட்கும்போது நான் ரூட்லாம் இல்லை அப்படின்னு சொன்னான்னா, உங்ககிட்ட இருந்து செல்லோ இல்லை நீங்கள் போட்டிருக்கிற செயினோ இல்லை நீங்கள் பர்ஸில் வச்சுருக்கிற துட்டோ உங்ககிட்டருந்து பறி போயிடும், இதுதான் உண்மை. ஏன்னா ரூட்டு பையன் இல்லையே அவனை யார் கேட்க போகிறான், இன்றைக்கி அவன் பிடிங்கி போயிடுவான், இதில் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு வருவான், ஆனால் அதுவே ரூட்டு பையனாக இருந்தால் நான் இந்த மாதிரி எல் ரூட்டில் இருந்து வரேன், எங்கள் தலை இருக்கிறாப்புல சீனியர் அப்படின்னு பேரை சொல்லிட்டு போனால் அப்படியா சரி சரி போ. ரூட்டுனா இதுதான் ஒரு நட்பு உறவு, மாணவர்களில் ஒரு நட்பு உறவு எடுத்து தான் ரூட்டு, எங்கள் கல்லூரிய பாரம்பரியம் ரூட்டு, ரூட்டுனா அது இருக்கத்தான் செய்ய, அது ஒன்றும் பண்ண முடியாது, எங்களை என்ன பண்ணாலும் அது இருந்துன்னா அது பாரம்பரியமாக இருக்குது, 40-30 ஆண்டு காலமாக இருக்குது, இன்னமும் இருந்துட்டு தான் இருக்கு, நாங்களும் முடிச்சு தான் இன்னமும் இருக்கு ரூட்டு. பேருந்து தினம் வெறும் ஆண்களின் கொண்டாட்டமாக இருக்கிறது, பெண்களை பரிகசிப்பதாக இருக்கிறது, இப்படி ஒரு விமர்சனம் சில சமூகவியலாளர்களால் முன்வைக்கப்படுகிறது. இது பெண்களுக்கு எதிரானதா? பதில் தருகிறார் கௌசல்யா. பேருந்து தினத்தை வருடம் தவறாமல் கொண்டாடும் மாநில கல்லூரியில் ஆராய்ச்சி மாணவியாக இருக்கிறார் கௌசல்யா. இது ஒரு நாள் விழா,
உண்மையிலேயே இந்த பஸ் டே கொண்டாட்டம் வந்து நடத்துனருக்கோ இல்ல ஓட்டுநருக்கோ டிரைவருக்கோ கண்டக்டருக்கோ பிரச்சனையா இருந்தது அப்படின்னா எந்த பஸ் டிரைவரும் பஸ் கொண்டுட்டு காலேஜுக்குள்ள வரமாட்டாங்க. ஆனா நீங்க எங்க கல்லூரியில பாரம்பரியமா நடக்கிற விழால பாத்தீங்கன்னா எந்த பஸ் டே நாங்க கொண்டாடுறோமோ 2A இருக்கட்டும், 6D இருக்கட்டும், PP19 இருக்கட்டும், எந்த 27H இருக்கட்டும், இது எல்லாமே நாலு திசையில இருந்து அந்த கல்லூரிக்கு வரக்கூடிய பஸ்ஸுங்க. இந்த நாலு பஸ்லயும் ஃபங்க்ஷன்ஸ் நடத்துறாங்க அப்படின்னா முதல்ல சந்தோஷப்படுறது அந்த டிரைவரும் கண்டக்டர் தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் அவங்க காலேஜுக்குள்ள பஸ் கொண்டு வருவாங்க, கொண்டு வந்து அங்க கொண்ட அந்த பசங்களுடைய சந்தோஷத்துல பங்கு பெற்று பசங்க அவங்களுக்கு டிரெஸ் வாங்கி கொடுக்கறது, ஒரு நாள் சாப்பாடு வாங்கி கொடுக்கறது. சோ இதை எல்லாத்தையுமே அவங்க வரவேற்கிறாங்க. வரவேற்கிற பொழுது இதை கண்டிப்பா அவங்க டிஸ்டர்பன்ஸ் நினைக்கல. சோ ஓட்டுறவங்களுக்கும் பிரச்சனை இல்ல, நடத்துறவங்களுக்கும் பிரச்சனை இல்ல, உள்ள வர்றவங்களுக்கும் பிரச்சனை இல்ல. இந்த நடுவுல கிராஸ் பண்ணி வர ஏரியா மட்டும்தான் கொஞ்சம் ப்ராப்ளமான ஏரியா. ஏன்னா இதுல பப்ளிக்கும் சம்பந்தப்படுறாங்க, வேலைக்கு போறவங்க இருக்கிறாங்க, வேற காலேஜ் பசங்க இருக்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் தாக்குதல சமாளிக்க முடியாம இந்த பசங்க இப்படிதான் பண்றாங்க அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பதிவை உருவாக்கிட்டாங்க. நீங்க அந்த பஸ் டே உள்ள இருந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு கலாச்சாரம் இன்னைக்கு உருவாகி இருக்குதா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். உள்ளே கேக் வெட்டுவானுங்க, பஸ்ல வர எல்லாருக்கும் சாக்லேட் கொடுப்பாங்க, ஸ்வீட்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா இது நம்ம எப்படி ஒரு குழந்தை பிறந்தா நம்ம அது சந்தோஷமா கொண்டாடுறோமோ அது மாதிரியான ஒரு விழாவை அவங்க கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல அந்த சம்பந்தப்பட்ட கல்லூரி மாணவிகளுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நடுவுல பயணம் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய பெண்கள், வேலைக்கு வர்றவங்க, இல்ல காலேஜ்ல வேலை செய்யறவங்க, வேற எந்த வேலை செஞ்சவங்க இருந்தாலும் இது என்னது இது, ஏன்னா நம்மளே டென்ஷன்ல போவோம். 8 மணி ஆபீஸே டைம் ஆயிடுச்சு, இவன் நிக்க வச்சு ஒரு தடவை ஏத்தி கிண்டல் பண்ணி கேலி பண்ணி ஸ்பீக் கொடுத்து இப்படி எல்லாம் கொண்டாடுறானுங்களே, 8 மணி ஆபீஸ்க்கு 10 நிமிஷம் லேட்டா போனா எம்டி கிட்ட நாம தானே போய் நிக்கணும், அங்க போய் இது மாதிரி வர பஸ்ல பங்கன் வச்சாங்க அதனால ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது என்னும் போது அந்த கோபத்தை எல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடனே இந்த பக்கம் திருப்பிடுவாங்க. இந்த மாதிரியான விழா கொண்டாடுறதுனாலதான் எங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, சோ இந்த விழா தேவையா அப்படின்ற மாதிரியான ஒரு இது. நீங்க அதை ரொம்ப பெருசுப்படுத்தி இதெல்லாம் வந்து ஒரு சமுதாயத்துக்கு பெரிய சீர்கேடு அப்படின்னு முத்திர குத்திட்டீங்கன்னா நம்ம பிறந்தநாள் விழா கொண்டாடுறது கூட அது தேவையில்லாத விஷயம்தான். பேருந்து தினம் பொது ஒழுங்கை சீர்குலைக்கிறது என்ற அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் 2011 March 3 என்று அதற்கு தடை விதித்தது. சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுகிறவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? காவல்துறையின் முன்னாள் DGP ஆர் நடராஜ் பேசுகிறார். பஸ் தினம் கொண்டாடுறது, பேருந்து தினம் அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை அதோட எப்படி துவங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1970 அதாவது நமக்கு தெரியும் 65 வந்து இந்த ஆன்டி ஹிந்தி எஜுகேஷன் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் இருந்தது. அதற்கு பிறகு தான் மாணவர்கள் தெருவுக்கு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி டிசிப்ளின்டாக இருந்தவங்க 65 பிறகு தான் தெருவுக்கு வந்துட்டாங்க. தெருவுக்கு வந்து போராட்டங்கிறது ஆரம்பிச்சது. இந்த 70 என்னாச்சு, இந்த பஸ் ஓட்டுநர்கள் நடத்துனர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே ஒரு சலசலப்பு சென்னையில் அதிகமாக ஏற்பட்டு கொண்டே இருந்தது. ஸோ அப்போ வந்து ஒரு பெரிய ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருந்தது. அப்போல்லாம் நாங்கள் மாணவர்களாக இருந்த காலம் அது. அப்போ ஒரு பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருந்து அரசாங்கத்துக்கு பெரிய சவாலாக இருந்தது. அந்த பிரச்சனையை தீர்த்து விட்டு அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு நல்லிணக்கம் ஏற்படுத்துவதற்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் மாதிரி வைக்கணும், மாணவர்களுக்கும் இந்த பேருந்து தொழிலாளர்கள் அவங்களுக்கும் ஒரு விளையாட்டு போட்டி, அப்புறம் வருடத்துக்கு பிறகு அவங்கள வந்து கௌரவிக்கிறது பஸ் டேன்னு வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் நல்ல நோக்கம் தான் அது. எப்படி நம்ம வந்து ராகிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ புது மாணவர்களை அவங்களோட பரிச்சயம் செய்வதற்காக அவர்களை கேலி செய்வது என்ற ஒரு முறை வந்து ஒரு நல்ல நோக்கத்தில் ஆரம்பித்தாலும் இப்போ பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு ஒரு அரசாங்க அளவில் ஒரு கமிட்டிலாம் போட்டு அதை தடுத்துருக்காங்க, வரவேற்படுத்து. இப்போ இது வந்து இதுலேயும் இந்த ஒரு இது பிரச்சனையும் ஒரு காலகட்டத்துக்கு மேலே ஒரு அத்துமீறி அது போயிடுச்சு. என்ன பண்ண முன்னாடி இருந்தபோது என்ன பண்ணுவாங்கன்னா பஸ் டெப்போலேருந்து அந்த பஸ்ஸுக்கு வந்து ஒரு அலங்காரம் பண்ணி ஓட்டுநர் நடத்தினர் அவருக்கு வந்து ஏதாவது ஸ்பீச் கொடுத்து அவருக்கு துணிமணி வாங்கி கொடுத்துட்டு கௌரவிச்சுட்டு அப்புறம் அன்றைக்கி வந்து சந்தோஷமாக வருவாங்க மாணவர்கள் பாடிக்கிட்டே வருவாங்க. நானும் அதில் கலந்துக்கிட்டு இருக்கேன், ஒரு பிரச்சனையெல்லாம் போயிட்டு இருந்தது. அதற்கு பிறகு என்ன ஆகிப்போச்சு, இந்த எப்போ ஒரு கூட்டம் கூடிவிட்டதோ அப்போ ஒரு சுதந்திரம் வந்துடும், நமக்கு சட்டத்தை மீறலாம் என்ற ஒரு நினைப்பு வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் இது கொஞ்சம் அப்படியே அத்துமீறலாம் போச்சு. எல்லாரும் பஸ்ஸில் ஏறி உட்கார்றது, பஸ்ஸுக்கு மேலே பயணம் செய்யறது. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்க, டிரைவரை இறக்கி விட்டுட்டு இவனே மாணவரை ஓட்டுவான். ஸோ இப்போ கூட்டம் அப்படி இருக்கும்பொழுது அந்த ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கும் என்ன செய்யணும்னு தெரியாது. அவங்களுக்கு வந்து 2 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க, அதனால அவங்களோட ஒத்து போக வேண்டிய ஒரு நிலைமை.
ஸோ அதுக்கப்புறம் தான் காவல்துறையில கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் டேப்போலேருந்து அது கிளம்பும் பொழுது அங்கேயே வந்து அதை போலீஸ் பந்தோபஸ்த் போட்டு இவங்களுக்கு வந்து இப்படிதான் செய்யணும் அவங்களுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் போட்டு அதை பண்ணுறோம். பட் எல்லா இடங்களையும் பண்ண முடியாது, திடீர்னு ஒரு இடத்துல இருந்து அவங்க கிளம்பிடுவாங்க. ஸோ இந்த சென்னையில நிறைய கல்லூரிகள் இருக்கு, சில கல்லூரிகள் தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த கல்லூரி என்ன கல்லூரின்னு சொல்ல விரும்பலை, அந்த மாதிரி கல்லூரிகளில் இந்த ஒரு பிரச்சனை பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதுக்கப்புறமே இப்போ உயர்நீதிமன்றத்துலேயும் இது மாதிரி பஸ்டேங்கிறது கொண்டாடக்கூடாது, அதில் வந்து வரமுறைப்படுத்தணும், அதில் மக்களுக்கு அது இடைஞ்சலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதலாளர் வழக்கம் போட்டு அவங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நாங்கள் நான் வந்து ஆணையராக இருந்தபோது அதை நம்ம செஞ்சோம். அதை நான் முதல்ல சொன்ன மாதிரி டெப்போலேருந்து அது ஆரம்பிக்கும் பொழுதே அப்பே அதை பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி நாங்கள் வந்து ஒவ்வொரு கல்லூரிக்கும் அந்த மாணவ அந்த இது இருக்கு இல்லையா, யூனியன் இருக்கு இல்லையா, அவங்களோட தொடர்பு வைத்துக்கொண்டு எப்போ வந்து பதிலே கொண்டாட போகிறாங்க அந்த முன்கூட்டியை செய்து நாங்கள் வந்து அதை வழிபடப்படுத்தணும். எப்போ நம்ம வந்து அதை பற்றி ஒரு ஒரு திட்டமிடல்னு இருக்குது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு இருக்குது, அதை நம்ம சரியாக செய்யவில்லை என்றால் இது மாதிரி பிரச்சனைகள் வரும். அவங்களே கூப்பிட்டு வச்சு அதை செய்யலாம், இது ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. அதை பண்ணினா இது இது நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு நல்ல ஒரு வழிமுறை, அவங்களுக்குள்ள ஒரு நல்லிணக்கம் என்பது மிக மிக முக்கியங்கிறது நம்ம எல்லோரும் உணர்றோம். அதை நல்ல முறையில் செய்யலாம். பேருந்து தினங்களை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டியதில்லை, அவற்றை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து முறைப்படுத்தி நடத்தலாம் என்கிற கருத்தை பதிவு செய்திருக்கிறார் முன்னாள் டிஜிபி. பேருந்து தின கொண்டாட்டங்களை முறைப்படுத்துவதன் மூலமாக பொது வெளிகளில் பொறுப்பாக நடந்து கொள்வதையும் தலைமைத்துவத்துக்கான பயிற்சியையும் மாணவர்களுக்கு தர முடியும் என்று சில சமூகவியலாளர்கள் சொல்கிறார்கள். பேருந்து தின கொண்டாட்டங்களில் ரூட்டு தலைகளாக இருந்தவர்கள் பலர் இப்போது அரசியலில் ஜொலிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வெகு சிலர்தான், எல்லோரும் அப்படி ஜொலிப்பதில்லை என்கிற வாதமும் முன்வைக்கப்படுகிறது. இருந்தாலும் பேருந்து தினங்களை முறைப்படுத்தி முன்னெடுத்து செல்வது என்பது இப்போது நீதிமன்றங்களின் கையில்தான் இருக்கிறது.